இங்கே ஒரு லாரி டிரைவர் இருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லாரி நிறையா வைக்கோலை ஏற்றிக்கிட்டு அவங்க ஓனர் சொன்ன இடத்துல கொண்டு போய் அந்த வைக்கோலை இறக்கிறதுக்காக போய்கிட்டுருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த வைக்கோலில் எப்படியோ தீப்பிடிச்சி அந்த ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருது. வைக்கோல் வேறு பார்த்தீங்களா, அது வந்து தீப்பட்டவொன்னே கப கபன்னு எரிய ஆரம்பிச்சிருது. இப்போ இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரியை வந்து வேகமாக எடுக்கிறாரு. ஸோ அதிக வேகமாக ஓட்டினா லாரி ஃபுல்லாகவே தீப்பிடிச்சி மற்ற இடத்துக்கும் தீப்பிடிக்கக்கூடும். இப்போ சமயோஜிதமாக யோசித்த இந்த டிரைவர் என்ன பண்ணார்னா, தன்னோட உயிரை பற்றி எந்த ஒரு கவலையுமே படாமல் பக்கத்தில் ஆறு மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அந்த லாரியில் அந்த லாரியை அப்படியே வந்து அந்த குளத்துக்குள்ளே இறக்குறாருங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வைக்கோல் பாதி அளவு அந்த தண்ணியில் நனைஞ்சி அந்த தீப்பிடிச்சது எல்லாமே வந்து பாதியாக அப்படியே ஃபுல்லாகவே அணைஞ்சிடுது. அதுக்கப்புறம் லாரி வந்து தண்ணியில் வந்து உள்ளே மூழ்கி இருக்குது பாதியாக. அதை வந்து ஈஸியாக வந்து ஆட்களை வச்சு எடுத்துருவாங்க. ஆனால் அந்த வைக்கோல் மட்டும் எரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த லாரி ஃபுல்லாகவே எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். தன்னோட முதலாளிக்கு தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அரிதான விஷயங்க. ஸோ இந்த லாரி டிரைவரோட வீடியோ தான் சமூக வலைதளத்தில் இப்போ வெளியாகி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. எல்லாருமே இந்த லாரி டிரைவரை பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே டிரைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுலேயும் லாரி டிரைவர்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே தப்பு பண்ணுறவங்க, அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க, நோய் எழுத்துட்டு வந்துடுவாங்க, இந்த மாதிரிலாம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய, குடும்பத்துக்காக வந்து தன்னோட குடும்பத்தை பிரிந்து, மனைவியை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, அவங்களுக்கு பொருளாதாரம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஏகப்பட்ட நல்ல அண்ணன்மார்களும் அப்பாமார்களும் சித்தப்பாமார்களும் இருக்க தான் செய்கிறாங்க டிரைவராக. ஸோ இனிமேலாவது நம்ம டிரைவர்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தை கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா பலரும் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிரைவர் அப்படின்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மறைச்சி இல்லை அவங்கெல்லாம் போய் பேசுவாங்க, பாக்கு போடுவாங்க, ஏதாவது ஒரு பாலியல் நோய் வந்து இழுத்துட்டு வந்துடுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க, இது மாதிரி நல்ல டிரைவரும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அப்படியே வந்து டிரைவருக்கு உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவராக இருக்கக்கூடிய பலரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிரைவரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட பாராட்டுக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. மேலும் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.